நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். டெல்லி மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணி நியமனம், பணி மாறுதல், இதில் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம், ஆளுநருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு ஒரு அவசர சட்டத்தை ஜனாதிபதி கொண்டு வர்றார். அதை எதிர்க்கணும் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு உங்களுடைய ஆதங்கம் கோபம் நியாயமானதாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கிற போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இனிமேல் வளர்ச்சி பெறும், அமைதியடையும் அப்படின்னு கெஜ்ரிவால் சொன்னாரு, அப்போ எங்கே போனார் அப்படின்னு திரும்ப உமர் அப்துல்லா கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்குள்ள சூழல் தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த சூழலை எடுத்த ஒவ்வொருத்தங்க ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. கருத்துக்கள் சாதகமாக இருந்திருக்குது, பாதகமாக இருந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை கட்சி முக்கியமா நாடு முக்கியமாங்கிற பிரச்சனை இப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்குள்ள சூழல் என்னங்கிறதா இப்போ பார்க்கணும். இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒற்றை இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மோடி முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல யாரு வெற்றி பெறணுங்கிறத விட யாரை முதல்ல தோக்கடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனாலதான் நாங்களும் இத்தனை வருஷமா தனியாவே நின்று ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வெற்றிகளை பெற்றுக்கிட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இருந்தும் நாங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒற்றை புள்ளியில நாங்களும் வந்து இன்னைக்கு வந்து உட்கார்றோம்னு சொன்னா இது நாட்டினுடைய நலன் கருதிதான் இது நடக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜம்மு காஷ்மீர்ல மக்களுக்கு பிரச்சனை வருகிற போது அவங்க கூட நிக்கணும் அப்படின்னு உமர் அப்துல்லா எதிர்பார்க்கறதுல எப்படி தவறுன்னு சொல்லிட முடியும்? தவறுன்னு சொல்லல, அது அன்னைக்கு அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அவர் சொல்லிருக்கிறாரு. அது என்னங்கறத நீங்க அடுத்தடுத்த கூட்டங்கள்ல தெளிவுபடுத்திடணும். அவங்க தெளிவுபடுத்தி இதை வந்து எப்படி நடத்தணும், என்ன இது, என்ன சூழல், ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே இந்த 2024 நோக்கி தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ எல்லா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சனை இருக்குங்கிறாங்க, மம்தா பானர்ஜி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கு இடையே இஷ்யூஸ் இருக்கு. அதாவது அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை உத்தவ் தாக்கரே வந்து ஆரம்ப காலத்துல இருந்து முரண்பாடான விஷயங்களை இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு புள்ளியில வந்து இந்த மோடியை இறக்கணுங்கிறதுல எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு அது எல்லாத்தையுமே எந்த இஷ்யூஸ் கரெக்டா நடந்திருந்தாலும் அந்த இஷ்யூஸை வந்து இன்னைக்கு ஷார்ட் அவுட் பண்ற வேண்டிய கட்டாயம் தான் இந்த கூட்டத்துக்கு இருக்கே தவிர திரும்ப இந்த பிரச்சனைகளை பெருசாக்கிறதுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது வந்து காங்கிரஸ் மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களுக்கு, ஆம் ஆத்மி மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை கவர்னர்களும் பார்க்கலாம் அடுத்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுங்கிறது. நன்றி திரு வசீகரன் இணைப்பில் இருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.